வணக்கம் நேயர்களே, டாக்டர் எம் உள் மருத்துவம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பதட்ட நோயை பற்றி பார்த்தோம். அதை எப்படி டேக்கிள் பண்ணலான்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பதட்டத்தை சமாளிக்கிறது எப்படி? ஒன்று, இந்த மூச்சு பயிற்சி, யோகா, பிராணாயாமம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது பண்ணாலே மைல்டாக இருக்க பதட்டம்லாம் தன்னாலே சரியாயிருங்க. ரெண்டாவது விஷயம், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், அதாவது வந்து உடற்பயிற்சி. உடற்பயிற்சி பண்ணால் நம்ம மூளையிலிருந்து எண்டார்ஃபின்ற ஒரு ஹார்மோன் சுரக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஓபியாய்ட் ஹார்மோன், இந்த ஓபியம்னு சொல்கிறாங்களே, அந்தளவுக்கு ஒரு கிக்கு தரக்கூடிய ஒரு போதைப்பொருள். நீங்கள் டெய்லி எக்ஸசைஸ் ஒரு அரை மணி நேரம் பண்ணிங்கன்னா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இந்த எக்ஸசைஸை உடற்பயிற்சி பண்ணும்போது மூளையிலிருந்து இந்த எண்டார்ஃபின் வந்து உங்களை ஒரு புத்துணர்ச்சியோட, ஒரு மன எழுச்சியோட, பதட்டம் இல்லாமல் இதுவே பார்த்துக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பிடிச்ச பாட்டை ஒரு அரை மணி நேரமாக டெய்லி கேட்குறது. பதட்டத்தில் நிறைய வகை இருக்குது, அதில் ஒரு முக்காவாசி வகை கொஞ்சம் மைல்டான வகை தான். இந்த மைல்டாக இருக்க பதட்டம்லாம் மியூசிக் கேட்டாலே சாந்தமாயிரும். இந்த பதட்டத்தெல்லாம் சாந்தப்படுத்தி காம் பண்ணுற அளவுக்கு இசைக்கு வந்து பவர் உண்டுங்க. வேறு என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக தூங்க போகிறது, நைட்டு நல்லா ப்ராப்பராக தூங்குறது, மது, அதாவது குடிப்பழக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, புகைப்பழக்கம், ஸ்மோக் பண்ணுறது, அல்கஹால் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து பண்ணாமல் இருந்தாலே பதட்டம் இல்லாமல் இருக்குங்க. ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது, கரெக்டாக டைம் சாப்பிட்றது, குறிப்பாக வந்து காய்கறிகள் பழங்கள் நிறையா சேர்த்துக்கிறது, இதெல்லாம் பதட்டத்தை குறைக்கும். டைரி எழுதுறது, இந்த டைரி எழுதுறது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பழக்கம். டைரி எழுதுறதுனால நம்மளோட பதட்டத்தை, பயத்தை சரியாக தப்பான்னு நம்மளே கேள்வி கேட்டு சரி பண்ணிக்க முடியுங்க. நம்மளோட பதட்டத்தெல்லாம் வந்து நம்ம எழுதி வைக்கும்போது அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நமக்கு இது ஹெல்ப் பண்ணுது. நம்ம எண்ணங்களை பேப்பரில் டைரியில் எழுதுறதுனால நம்ம மனபாரம் வந்து குறையுங்க. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் வந்து ஒரு லேசான பதட்டம்னா, நான் இப்போ சொன்னதெல்லாம் செஞ்சாலே அந்த பதட்டம் வந்து சரியாயிரும். ஆனால் ரொம்ப சிவியராக பதட்டம் இருக்கிறவங்க ஒரு மனநல மருத்துவரை பார்த்து அவங்களோட எதிர்மறை எண்ணங்களை நேர்மறை எண்ணங்களாக பேசியே மாத்திர அபிப்பிராய மற்றும் நடத்தை மாற்ற சிகிச்சைன்னு சொல்லுவோம், காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு, அந்த கவுன்சிலிங் எடுத்துட்டு அவங்க இந்த பதட்ட நோயிலிருந்து குணமாகலாம். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ.